அசம்பிளியில் எப்படி கிளீனிங் பிளேடை கலட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐபிடி அசம்பிளியோடைய இந்த கார்னரில் இங்கே ஒரு ப்ரெஸ் ஃபிட் இருக்கும், அதே போல் இந்த சைட்லேயும் ஒரு ப்ரெஸ் ஃபிட் இருக்கும். இந்த ரெண்டு ப்ரெஸ் ஃபிட்டையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இந்த பிளேட்டை மேலே தூக்குனா வந்துடும். ஸோ இந்த ரெண்டு ப்ரெஸ் ஃபிட்டையும் எடுத்துகிட்டு இந்த கவரை கலட்டினா வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மூணு ஸ்க்ரூவை கலட்டினாக்க கிளீனிங் பிளேடு வெளியே வந்துடும். ஒரு சின்ன டெஸ்டர் வச்சு இந்த கிளீனிங் பிளேடை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா வெளியே வந்துடும். டோனர் கேக்கிங் ஆயிருந்ததுன்னா இந்த ஏரியாவில் தான் டோனர் கேக்கிங் ஆயிருக்கும். இதை ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஸ்ப்ரிங்கு மிஸ் ஆகிடாமல் பார்த்துக்குங்க, ஏன்னா இது தான் ட்ரான்ஸ்ஃபர் பெல்ட்டோடைய கிரவுண்டு. ஸோ இது மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும், ஓனரை க்ளீன் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்தது இந்த ஏரியாவிலையும் டோனர் கேக்கிங்காக இருக்கும். இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட் டோனர் ட்ரைவு கிளியராக இருக்கும், உங்களுக்கு மிஷினில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த வேஸ்ட் ஓனர் ஐபிடி ஆகர் மோட்டரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் ஹேண்டில் கலட்டணும். இந்த ரெண்டு ஸ்க்ரூவை கழட்டிக்கங்க. அடுத்தது இங்கே இருக்கிற ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற ப்ளக் ஜாக்கை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ப்ளக்கை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ப்ளக்கையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இங்கே ஒரு ப்ரெஸ் ஃபிட் இருக்குது, அதே போல் இங்கே ஒரு ப்ரெஸ் ஃபிட் இருக்கும். கீழ்ப்பக்கத்துலேயும் இங்கே ப்ரெஸ் ஃபிட் இருக்குது, இங்கே ப்ரெஸ் ஃபிட் இருக்குது. இந்த நாலு ப்ரெஸ் ஃபிட்டையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த ஹேண்டில் தனியாக வந்துடும். இந்த ஹார்னஸை அதோட ரூட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஹார்னஸையும் அதோட ரூட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தால் இந்த கவர் வந்துடும். இதுதான் ஐபிடி பெல்ட் கிளீனர் மோட்டார். இந்த ப்ளக் ஜாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணோம்னா இந்த மோட்டர் கையில் வந்துடும். ரீஃபிக்ஸ் பண்ணும்போது மறுபடியும் கிளீனிங் பிளேடை அதோட பிளேஸில் வச்சுட்டு மோட்டாரை ரைட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டாப் கவரை போட்டுட்டிங்கன்னா ஐபிடி அசம்பிளி க்ளீன் ஆகிருக்கும். தேங்க்யூ.